ஹாய் ஆண்டி, வாங்க வீட்டுக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நீங்கெல்லாம் பொங்கல் ஸ்பெஷல் வீடியோக்கு கேட்டிருந்த மாதிரி ஹோம் டூர் வீடியோவே பார்க்கலாம். இதுதான் எங்களுடைய ஹால். இங்கே வந்து எல் ஷேப்பில் ஒரு சோஃபா இருக்கும். இங்கே வந்து ஒரு டீபாய் இருக்கும். அடுத்து இங்கே வந்து ஒரு சிட் அவுட் இருக்கும். இதுக்கு நாங்கள் கிறிஸ்மஸ் அன்னைக்கு இந்த மாதிரி ஸ்னோமேன் லைட்ஸ்லாம் போட்டோம். இது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ ஃப்ரேம். யானையோட ஃபஸ்ட்டு பர்த்டே அப்போ எங்களுடைய மாமா எங்களுக்கு இதை கிஃப்ட் பண்ணாங்க. இந்த இடத்துல யானை நிறைய கிறுக்கி வச்சுருக்கா. அப்புறமேட்டு இங்கே ஒரு பெரிய ஷோகேஸ் இருக்குது. எங்கள் வீட்டில் இருக்க எந்த ஷோகேஸ்லையுமே நாங்கள் நிறைய பொருள் வச்சுருக்க மாட்டோம். ஏன்னா நிறைய வச்சோன்னா நிறைய டஸ்ட்டு சேருதுன்ட்டு எங்கள் டேடி அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்புறமேட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன ஃபிஷ் டேங்க் இருக்குது. நாங்கள் வந்து கிராஸ் எல்லாம் எடுத்துட்டோம். பொங்கலுக்கு அப்புறமேட்டு நாங்கள் புதுசாக கிராஸ்லாம் வைப்போம். வாங்க நெக்ஸ்ட் நம்ம கிச்சனை பார்க்க போகலாம். இது வந்து எங்களோட ஃப்ரிட்ஜு. இங்கே வந்து நாங்கள் இதெல்லாம் டெக்கரேட் பண்ணியிருப்போம். இது வந்து டேடியோடது, இது மம்மியோடது, இது என்னோடது, இது வந்து யானையோடது. எங்களுக்கு எதெல்லாம் வாங்கணும்னு தோணுதோ இங்கே நாங்கள் பேப்பரில் எழுதி இங்கே வந்து ஹேங் பண்ணிப்போம். கடைக்கு போகும்போது நாங்கள் வாங்கிப்போம். அப்புறமேட்டு இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுன்றதுனால நாங்கள் எல்லாருமே செலக்ட் பண்ணி இதை வாங்கினோம். நெக்ஸ்ட்டு இதுதான் கிச்சன். இங்கே கபோர்டில் மம்மி நிறையா ஃப்ரூட் பிக்சர்ஸ்லாம் ஸ்டிக்கர்லாம் வாங்கி இங்கே ஒட்டி வச்சுருப்பாங்க. இது எதுக்கு ஒட்டியிருக்காங்கன்னா மம்மி தூரத்துலேருந்து டொமேட்டோ கபோடத்தோட கார்ன் கபோட துறேன்னு சொன்னாங்கன்னா நாங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி திறந்துருவோம். கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். கீழேயும் மம்மி இதெல்லாம் இங்கெல்லாம் ஒட்டி வச்சுருந்தாங்க. ஆனால் யானை இதெல்லாம் பிச்சுட்டா. இங்கே வந்து நிறைய வெஜிடபிள் இருக்குன்றதுனால இங்கே வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஒட்டியிருப்பாங்க. ஆனால் யானை வந்து பிச்சுட்டா. இங்கே வந்து மம்மி சில செடிலாம் வளர்த்துருக்காங்க. இது ஏன் வளர்த்துருக்காங்கன்னா மம்மி வெசல் வாஷிங்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி க்ரீனிஷாக பார்த்துட்டே பண்ணும்போது மம்மிக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இங்கே வந்து செடிலாம் வளர்த்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம மம்மியோட ரூமுக்கு போகலாம். இதுதான் மம்மியோட ரூம். நாங்கள் வந்து ஊருக்கு போகிறோன்றதுனால நாங்கள் வந்து சில க்ளோத்லாம் இங்கே எடுத்து துணிலாம் இங்கே வந்து எடுத்து வச்சுருக்கோம். அதனால் இந்த ரூமை நம்ம வந்து ரொம்ப பார்க்க வேண்டாம். இப்போ நம்ம மேலே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து மேலே இருக்க இன்னொரு பெட்ரூம். இதுதான் எங்களோட இன்னொரு ஷோகேஸ். இப்படியே இருந்தால் தான் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு எங்களோட டேடி இப்படி தான் வச்சுருக்காங்க. யானி இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்? நம்மளோட ரூமுக்கு. செய்வேன், நம்ம உள்ளே போகலாம். இதுதான் எனக்கும் யானைக்கும் ரொம்ப பிடிச்ச ரூம். இங்கே தான் நாங்கள் எப்பயுமே டெய்லியுமே இங்கே வந்து விளையாடுவோம். இங்கே வந்து நான் சும்மா வரைஞ்சி வச்சுருக்கேன். அப்புறமேட்டு இங்கே வந்து நான் போ அடிக்கும்போது சில கிராஃப்ட்லாம் பண்ணினா இங்கே தான் வந்து ஒட்டி வைப்பேன். இது வந்து நாங்களே பண்ண கிச்சன் செட். இதில் நான் பிரவர்த்தினி எல்லாருமே இங்கே வந்து ரொம்ப நேரம் ஜாலியாக விளையாடுவோம். மேலே வந்து ஒரு ஷோகேஸ் இருக்குது. என் ஷோகேஸ் வந்து நான் எப்பயுமே க்ளீன் பண்ணி தான் வச்சுருப்பேன். அப்புறமேட்டு இங்கே வந்து ஒரு வண்டி இருக்குது. ஆனால் இந்த வண்டி மேலே ஃபுல்லாக நாங்கள் வந்து சும்மா பொம்மையாக வச்சு வச்சுருப்போம்.
அப்புறமேட்டு இங்கே வந்து எங்கள் ரெண்டு பேருக்குமே பிடிச்ச டெடி பர்ஸ் இருக்குது. இது வந்து என்னோடது, இது வந்து யானியோடது. இதுதான் என்னுடைய பூஜை ரூம். அப்படியே வாங்க நம்ம இப்போ பால்கனிக்கு போகலாம். இதுதான் எங்களுடைய பால்கனி. இங்கேயும் நாங்கள் சில சம்டைம்ஸ்லாம் விளையாடுவோம். இதுதான் எங்களுடைய டெரஸ்க்கு போகிற வழி. இதுதான் எங்களுடைய ஹவுஸ். நெக்ஸ்ட் நம்ம பிரவர்த்தினியோட ஹவுஸை பார்க்கலாம். பாய் பாய். வாங்க ஆண்டி உள்ள வாங்க. ஹாப்பி பொங்கல். உள்ள வாங்க. ஹாப்பி பொங்கல். வாங்க எங்க வீட்டை சுத்தி பார்க்கலாம். இதுதான் டிவி யூனிட். டிவி பக்கத்தில் டாடிக்கு பிடிச்ச ஒரு சின்ன ஃபைட்டர் ஃபிஷ் இருக்கு. இது தலையாட்டி பொம்மை. இது நிலா ஆட்டி ஆட்டி ஒருத்த கையை வளைச்சிட்டா. இதுதான் டீ டேபிள். இங்கே நானும் நீதானியும் மோஸ்ட்லி உட்காந்து கலர் பண்ணுவோம், ஏதாவது எழுதுவோம், எல்லாமே பண்ணுவோம். ம் இங்கே நாங்கள் ஒரு ஹேங்கிங் பண்ணியிருக்கோம். இதில் எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லா குட்டீஸ் ஃபோட்டோவுமே இந்த மரத்தில் இருக்கு. இதுதான் பூஜை ரூம். இதுதான் ஃபிஷ் டேங்க். இந்த ஃபிஷ் டேங்கில் ஒரு ப்ளூ கலரில் சின்னதாக ஒரு ஃபைட்டர் இருக்குது. ஏன் டேடி அதை மட்டும் அதில் விட்டாருன்னு தெரியல. டாடிக்கு ஃபிஷ்னா ரொம்ப பிடிக்கும். இதில் இருக்கிறது எல்லாமே ரியல் பிளான்ஸ். இது டாடியோட ஒர்க்கிங் டேபிள். இங்கே பாருங்க இங்கெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்கு. இது பார்க்கவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இது டைனிங் டேபிள். டைனிங் டேபிளுக்கு பக்கத்துலே இதோ பாருங்க கிச்சன். அம்மா சமைக்கும் போதெல்லாம் நானும் நீலானியும் இங்கே உட்காந்துக்கிட்டு அம்மா என்ன சமைக்கிறாங்கன்னு பார்ப்போம். இப்போ ஆயா தாத்தாரும் பார்க்கலாம். இது ஆயாரும், அப்புறம் இது தாத்தாரும். இப்போ மேலே போய் பார்க்கலாம். இதுதான் மேல் ஹால். மேலேயும் கீழேயும் நாங்கள் சேம் சோஃபா போட்டிருக்கோம். இதுதான் எங்களோட டென்ட். இதில் நானும் இல்லானும் ஜாலியாக விளையாடுவோம். இதுதான் டாடி ரூம். வாங்க எங்களோட பிளே ரூம் பார்க்கலாம். எங்கள் பிளே கிச்சனில் எங்கள் வந்துட்டு கிண்டர் ஜாய் டாய்ஸ், அப்புறம் பிரெட் இருக்கும், பர்கர் இருக்கும், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஐஸ்கிரீம், குக்கீஸ் எல்லாமே இருக்கும். இங்கே தான் அம்மா எங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. அப்புறம் இங்கே நாங்கள் இப்போ இங்கே இருக்க மெனூஸ் எல்லாம் இங்கே எழுதி வச்சுருக்கோம். வாங்க இப்போ அங்க இருக்க ரூம் பார்க்கலாம். இதுதான் இன்னொரு பெட்ரூம்.
இங்க சோஃபா போட்டுறோம். இங்க ஒரு பெட் இருக்கு. அப்புறம் இங்க உட்காரலாம். இதுல எனக்கு பிடிச்சது இந்த மர்மேட் பில்லோ தான். எனக்கு எல்லாம் பிடிக்காது இல்லல. அப்புறம் இதுதான் இங்க நிறைய மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு. பால்கனி பார்க்கலாம். இது கொசு வருன்றதுனால அம்மா துணி போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. இதுதான் பால்கனி. இங்க நாங்க ஜாலியா விளையாடுவோம். இங்க நிறைய குட்டி குட்டி பிளான்ஸ், அழகா பூலாம் இருக்கு. இங்க ரெண்டு சேர் இருக்கு. அப்புறம் பக்கத்துலயே ஒரு பாதாம் செடி. நான் ஆல்மோஸ்ட் எங்க வீட்டுல இருக்க எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாய்.